அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவ பாடப்புத்தகத்தில் 2ஆம் பாடமான இயற்கணிதம் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பயிற்சி 2.1 உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஏ, பி, சி, எக்ஸ், ஒய், இசட் ஆகிய எழுத்துக்கள் டேஷை குறிப்பதற்கு பயன்படுகின்றன. இதை போன்ற எழுத்துக்களை நாம் மாறிகளை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். மாறிலியை குறிப்பதற்கு எண்களை பயன்படுத்துவோம், மாறிய குறிப்பதற்கு எழுத்துக்களை பயன்படுத்துவோம். ஒரு மாறி என்பது டேஷ் மதிப்பை பெற்றிருக்காது. மாறி அப்படிங்கிறது ஒரே மதிப்பை பெற்றிருக்காது. ஒரே அப்படின்னு போடலாம், அல்லது நிலையான மதிப்பை பெற்றிருக்காது. மாறிலி அப்படிங்கிறது தான் நிலையான மதிப்பை பெற்றிருக்கும். மாறி அப்படிங்கிறது வெவ்வேறு மதிப்பை பெற்றிருக்கக்கூடியது. ஸோ மாறி அப்படிங்கிறது தான் நிலையான மதிப்பை பெற்றிருக்காது. ஒரு நீள் இருக்கையில் 5 மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். N நீள் இருக்கையில் உள்ள மாணவர்களினுடைய எண்ணிக்கை N/5, இங்கு டேஷ் என்பது மாறி. 5 அப்படிங்கிறது எண்களில் இருக்கு. ஸோ இது மாறிலி. N அப்படிங்கிறது தான் எத்தனை எண் அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு எதனுடைய எண் தெரியாதோ அதுதான் மாறி. இல்லைனா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், எதெல்லாம் ஏபிசிடி இது போன்ற எழுத்துக்களில் இருக்கோ அது மாறி. ஸோ இங்கே N தான் மாறி. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். சரியா தவறா என கூறுக. எழுதுகோளினுடைய பி பகுதியின் நீளம் A-6, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. எழுதுகோளினுடைய பி பகுதி இந்த இடத்துல இருக்கு. இந்த பென்சிலினுடைய முழு நீளம் 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 தான் பெருசு. 6 இந்த கலராக இருக்கிற இந்த பகுதியினுடைய அளவு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கலர் இல்லாத பகுதியினுடைய அளவு வேணும் அப்படின்னா கலர் இருக்கிற பகுதியை எடுத்துடணும், அதாவது நீக்கிடணும். அப்போ ஏ அளவை தான் நீக்கணும். ஸோ 6-A இதுதான் ஆன்சராக வந்திருக்கணும். 6லேருந்து ஏவை கழிச்சா நமக்கு பி கிடச்சிருக்கணும். ஆனால் இவங்க ஏலேருந்து 6 கழிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இதுதான் மிக நீளமான பகுதி. ஸோ 6 தான் பெரிய எண். ஏங்கிறது மேலே உள்ளதை விட சின்ன பகுதி தான். ஸோ ஏங்கிறது சின்ன எண். பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். ஸோ 6-A தான் சரியான ஆன்சர். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது தவறு. ஆப்பிளின் விலை எக்ஸ் மற்றும் வாழைப்பழத்தின் விலை 5 எனில் பழங்களின் மொத்த விலை, ஆப்பிளினுடைய விலை எக்ஸு, வாழைப்பழத்தினுடைய விலை 5, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம விலையை சொல்லணும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தல் அப்படிங்கிறது கூட்டல் தான். ஸோ மொத்த பழங்களின் விலை 5 x x அப்படிங்கிறது மிக சரியானது. ஒரு அணியில் 11 வீரர்கள் பங்கேற்கின்றனர் எனில் கியூ அணிகள் பங்கேற்கும் வீரர்களின் எண்ணிக்கை. ஒரு அணிக்கு 11 வீரர்கள், அவங்க அப்படியே ஒரு வரிசையில் இருப்பாங்க. அப்போது இன்னொரு வரிசைக்கு இன்னொரு 11 வீரர்கள், ஸோ 22 பேர் இருப்பாங்க. அடுத்தது 3வது வரிசைக்கு 11 x 3 33 பேர் இருப்பாங்க. அப்போது கியூ வரிசை இருக்குது அப்படின்னா 11ஓட கியூவை பெருக்கணும். ஆனால் இங்கே கூட்டியிருக்காங்க,
ஆக்சுவலாக உண்மையாலுமே நமக்கு 11 பெருக்கல் கியூ அல்லது 11 கியூ இதுதான் ஆன்சராக வந்திருக்கணும். ஆனால் இங்கே அப்படி ஆன்சர் வரலை. ஸோ இது தவறு. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த இரண்டு அமைப்புகளை வரையவும் மற்றும் அட்டவணையை நிரப்பவும். இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க முதல் படம் போடவே அடுத்தது இரண்டு படங்கள் இருக்கு, அடுத்தது மூன்று படங்கள் இருக்கு. ஸோ அடுத்த அமைப்பை வரைஞ்சோம்னா அதில் நான்கு படம் இப்படி இருக்கும். அதற்கும் அடுத்த அமைப்பை வரைஞ்சோம் அப்படின்னா அதில் ஐந்து படம் இப்படி இருக்கும். இப்போ சதுரங்கள் அப்படிங்கிற கட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாம் அமைப்பில் ஒரு சதுரம் இருந்துச்சு, அதாவது இந்த இடம். இரண்டாம் அமைப்பில் இரண்டு சதுரம் இருந்துச்சு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. மூன்றாம் அமைப்பில் மூன்று சதுரம் இருந்துச்சு, ஒன்று ரெண்டு மூணு. அப்போ நான்காம் அமைப்பில் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, நான்கு சதுரம் இருக்கும். அதே போல் ஐந்தாம் அமைப்பில் ஐந்து சதுரம் இருக்கும். வட்டங்கள், வட்டங்களும் சதுரம் போலவே முதல் அமைப்பில் ஒன்றும், இரண்டாம் அமைப்பில் இரண்டும், மூன்றாம் அமைப்பில் மூன்றும் இருக்குது. ஸோ நான்காம் அமைப்பில் நான்கு இருக்கும், ஐந்தாம் அமைப்பில் ஐந்து இருக்கும். முக்கோணங்கள், முதல் அமைப்பில் இரண்டு முக்கோணங்கள் இருக்குது. அடுத்தது அதே போல் இன்னும் இரண்டு சேருது. ஸோ இரண்டோட இரண்டை பெருக்குனா நாலு. அடுத்த அமைப்பில் பாருங்கள், அதே போல் இன்னும் இரண்டு சேருது. ஸோ இரண்டோட மூன்று படங்கள் இருக்குது. ஸோ இரண்டு பெருக்கல் மூன்று ஆறு. இப்போ அதே போல் இங்கே நான்கு படங்கள் இருக்குது. ஸோ இரண்டை நாலால் பெருக்குனா எட்டு. அதே போல் அடுத்தது ஐந்து படங்கள் இருக்குது. ஸோ ஐந்து இன்ட்டு இரண்டு பத்து. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் உருவங்களை அமைக்க எத்தனை பனி இனிப்பு குச்சிகள் தேவைப்படும்? மாறியின் விதியை எழுதுக. இங்க சி அமைப்பு இருக்கு. இந்த ஒரு அமைப்பை வரைகிறதுக்கு இதுக்கிட்ட ஒரு இனிப்பு குச்சும், இதுக்கிட்ட ஒரு இனிப்பு குச்சும், இதுக்கிட்ட ஒரு இனிப்பு குச்சும் தேவைப்படும். அப்போ நமக்கு மூன்று குச்சிகள் தேவைப்படுது. ஒரு அமைப்பை வரைகிறதுக்கு மூன்று குச்சிகள் தேவைப்படுது. அப்போது இரண்டு அமைப்பை வரையணும் அப்படின்னா இன்னொரு மூன்று குச்சி, அதாவது மூவி இரண்டு ஆறு குச்சி தேவைப்படும். மூன்று அமைப்பை வரையணும் அப்படின்னா இன்னும் மூணு குச்சி, அதாவது மூணு மூணால் பெருக்குனா ஒன்பது குச்சிகள் தேவைப்படும். அதே போல் என் அமைப்பை வரைகிறதுக்கு மூணை எண்ணால் பெருக்கணும். ஸோ இதனுடைய அமைப்பு விதி மூணு எண். இங்கே எத்தனை குச்சிகள் தேவைப்படுதோ அதோட எண் சேர்த்து எழுதணும் பெருக்கல்ல. இப்போ அதே போல் எம் அமைப்புக்கு இங்கே ஒரு குச்சி தேவைப்படும், இங்கே ஒரு குச்சி தேவைப்படும், அதே போல் இங்கே ஒரு குச்சி தேவைப்படும், இங்கே ஒரு குச்சி தேவைப்படும். மொத்தம் நான்கு குச்சிகள். ஒரு எம் அமைப்புக்கு நான்கு குச்சிகள், இரண்டு எம் அமைப்புக்கு நான்கு குச்சிகள், இரண்டு இரண்டு தேவைப்படும். ஸோ நாலு இரண்டு எட்டு குச்சிகள் தேவைப்படும். அதே போல் மூன்று அமைப்புக்கு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு குச்சி தேவைப்படும். அதே போல் என் அமைப்புக்கு நாலு பெருக்கள் எண், அப்போது நாலு எண் குச்சிகள் தேவைப்படும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்பில் உள்ள மாணவர்களை ஒரு குழுவிற்கு ஐந்து மாணவர்கள் வீதம் அமைத்தால் பி குழுக்களில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? ஒரு குழுவிற்கு ஐந்து மாணவர்கள், அப்போது இரண்டு குழுவிற்கு ஐ ரெண்டு பத்து மாணவர்கள், அப்போ மூன்று குழுவிற்கு ஐ மூணு பதினைந்து மாணவர்கள். இதே போல் பி குழுவிற்கு எவ்வளவு மாணவர்கள்?
இதற்கு பியோட 5 பெருக்கணும். ஸோ 5 பி மாணவர்கள் தேவை. ஸோ 5 பி தான் நம்மளுடைய மாணவர்களின் எண்ணிக்கை. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகன் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். நாம் இப்போ அறிவழகனினுடைய வயதை கண்டுபிடிக்கணும். அறிவழகனினுடைய வயது அவர் தந்தையின் வயதை விட 30 கம்மி. ஆனால் இங்கே தந்தையினுடைய வயது எவ்வளோன்னு கொடுத்தாங்களா? கொடுக்கல. தெரியாத ஒரு எண்ணை நாம் மாறியா எடுத்துப்போம். ஸோ அறிவழகனினுடைய தந்தையின் வயதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவரை விட 30 வயது இளையவன். இளையவன்னா 30 வயசு கம்மியாக இருக்கும். கம்மினா குறையும், குறையிறதுக்கு கழித்தல் குறி. ஸோ -30. அப்போ அறிவழகனினுடைய வயது -30. இல்லை, எக்ஸுங்கிறது எதை குறிக்குது? அறிவழகனின் தந்தையின் வயதை குறிக்குது. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். U என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்? முதல் கேள்வி, யூவின் அடுத்த பெரிய இரட்டை எண் எது? யூவுக்கு அடுத்த பெரிய இரட்டை எண்ணா கண்டுபிடிக்கணும். நான் ஒரு இரட்டை எண் எடுத்துக்கிறேன், 4. 4க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5, இது இரட்டைப்படை எண் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6, இது இரட்டைப்படை எண். அப்போ 4லேருந்து 6 வரணும் அப்படின்னா 4 2 கூட்டுனா வரும். இந்த 4க்கு பதிலாக தான் அவங்க யூ அப்படிங்கிற குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ யூவினுடைய அடுத்த பெரிய இரட்டை எண் U+2. அடுத்த கேள்வி, யூவின் முந்தைய சிறிய இரட்டை எண் எது? 4க்கு முன்னாடி பார்த்தா 3 இருக்கும், 3 இரட்டை எண் கிடையாது, அதுக்கு அடுத்தது 2. இப்போ இங்கே 4லேருந்து 2 வரணும் அப்படின்னா 4லேருந்து 2 கழிச்சா வரும். இந்த 4க்கு பதிலாக தான் அவங்க யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூலேருந்து 2 கழிச்சா நமக்கு அதற்கு முந்தைய இரட்டை எண் கிடைச்சிடும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். மாறி என்பதன் பொருள், சில மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது அப்படிங்கிறது தவறு. நிலையான மதிப்பை கொண்டிருந்தா அதுக்கு பேரு மாறிலி, மாறி கிடையாது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. 8 அப்படிங்கிற மதிப்பை மட்டும் ஏற்குமா அப்படின்னா ஏற்காது. ஸோ நம்மளுடைய ஆன்சர், மாறி என்பது வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 6y என்பது என்ன? இங்க 6y, 6க்கும் yக்கும் நடுவில் ஏதாவது குறியீடு இருக்கா? இல்லை. அப்போது ஒரு மாறிக்கும் மாறிலிக்கும், இல்லைனா ஒரு மாறிக்கும் மாறிக்கும் நடுவில் எந்த குறியீடுமே இல்லைனா அங்கே பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது 6 பெருக்கல் y, அல்லது ஒய்யினுடைய 6 மடங்கு. அதனால் இதனுடைய ஆன்சர் இதுதான். நடுவில் எந்த குறியீடும் இல்லை அப்படின்னா பெருக்கல் குறியீடு இருக்கிறதா அர்த்தம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ராதாவின் தற்பொழுதைய வயது எக்ஸ். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவளுடைய வயது என்ன? இதுதான் கேள்வி. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவளுக்கு வயசு இப்போ இருக்கிற வயசை விட அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஸோ குறைவாக இருக்கும். எவ்வளவு வயது குறைவாக இருக்கும்? 4 வயசு குறைவாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற வயசு எக்ஸ்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸை விட 4 வயசு கம்மியாக இருக்கும். ஸோ மைனஸ். அப்போ நம்மளுடைய ஆன்சர் -4. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஒரு வாரத்துக்கு 7 நாள்,
இரண்டு வாரத்துக்கு 7 × 2, ஸோ 14 நாள். 3 வாரத்துக்கு 7 × 3, ஸோ 7 × 3 = 21 நாள். இதே போல் டபிள்யூ வாரம் அப்படின்னு கேட்குறான். ஸோ 7 × W போடணும். நடுவில் பெருக்கல் இருந்தால் பெருக்கல் குறி தேவையில்லை. ஸோ 7W. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 7W, ஆப்ஷன் இ. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். வட்டத்தில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடி. இங்கே 2 லிருந்து 4 எப்படி வந்துச்சுன்னு யோசிங்க. 2 லிருந்து 4 வர வைக்கணும்னா 2 ஓட 2 கூட்டுனா 4. சரி, 4 லிருந்து 7 எப்படி வந்திருக்கும்? 4 ஓட 3 கூட்டுனா 7. 7 லிருந்து 11 எப்படி வந்திருக்கும்? 7 ஓட 4 கூட்டுனா 11. சரி, 11 லிருந்து 16 எப்படி வந்திருக்கும்? 11 லிருந்து 5 கூட்டுனா 16. இப்போது 16 லிருந்து அடுத்த நம்பர் எதை கூட்டுனா வந்திருக்குன்னு யோசிக்கணும். இங்கே பாருங்கள், 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. ஸோ அடுத்த நம்பர் இங்கே என்ன வரும்? 6. அப்போ 16 ஓட 6 கூட்டினோம்னா 22. இந்த 22 தான் எக்ஸினுடைய மதிப்பு. ஸோ இஎன்ஆ ஆன்சர் தான் எக்ஸினுடைய மதிப்பு. இவ்வளோதாங்க. இந்த பயிற்சியில் உள்ள எல்லா கணக்குமே ரொம்ப எளிமையான கணக்கு. இயற்கணிதம் ஓர் அறிமுகம் அப்படிங்கிறது தான் இந்த பாடம். ஸோ இயற்கணிதத்தை இப்போ தான் முத முதல்ல அறிமுகப்படுத்துறதுனால ரொம்ப எளிமையாக, ரொம்ப பேசிக்காக தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.